வயசை நம்ம வீடியோவில் பிராங்கியில் ஆஸ்துமாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆஸ்துமானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆஸ்துமா அப்படின்னா நமக்கு ட்ரக்கியோ பிரேக்கியல் ட்ரீயில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில் வந்து ஹைப்பர் ரியாக்டிவாக இருக்கும் ஓகேவா ஸோ சின்ன ஸ்டிம்லஸ் கிடச்சிட்டா கூட அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஏர் டியூப் வந்து நேரோ ஆகுது ஸோ நேரோ ஆச்சுன்னா என்னாகும் நமக்கு ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம் வரும் ஸோ அதை தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது நடக்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் மிக்கியோஸல் எடிமா வந்து நட உருவாகும் ஓகேவா ஸோ நமக்கு மியூக்கியஸ் வந்து அதிகமாக செக்ரட்டாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி டைமில் ஓகே இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிஸ்ஃபினியா நம்மளால் விழுங்க முடியாது இதே போல் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் வீசிங் ப்ராப்ளம் கஃப் இருக்கும் அதே போல் ஆக்டிவிட்டி நம்ம அவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியாது லிமிடேஷன் ஆஃப் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் சிம்டம் ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ இந்த ஆஸ்துமா வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டமாவை யார் யாரெல்லாம் இன்டூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அலர்ஜி ஓகேவா அதாவது சேராத ஒரு விஷயத்தை போய் பண்ணும்போது நமக்கு இந்த ஆஸ்திமா வரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆஸ்துமா ப்ரொடியூஸ் பண்ணலாம் அடுத்ததாக பொல்யூட்டன்ட் ஏர் பொல்யூஷன் மேக்ஸிமம் அடுத்ததாக எக்ஸசைஸ் ஒரு சிலருக்கு எக்சசைஸ் பண்ணிணா அஸ்டமா வரும் ஏன் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மசல்ஸ் வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆகிறது அதே போல் கூல்டு ஏரில் எக்ஸ்போஸ் ஆனால் அஸ்டமாக வரும் அடுத்ததாக சைக்கோஜெனிக் ப்ராப்ளம்ஸ் நமக்கு சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து சில ப்ராப்ளம்ஸ் கொண்டு போகும்போது அஸ்டமா வரும் ஓகே இந்த ஆஸ்துமா வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பு ஒன்று எக்ஸ்டென்சிக் ஆஸ்துமா இன்னொன்று இன்ட்ரென்சிக் ஆஸ்துமா இன்ட்ரென்சிக் அஸ்துமா ஓகே இதில் எக்ஸ்டென்சிக் அப்படிங்கிறது எபிசோடுக்கு எப்பயாவதாக வரும் ஓகேவா அதே இன்ட்ரென்சிக் அப்படிங்கிறது அடிக்கடி வரும் ஆஃபன் வரும் எக்ஸ்டென்சிக் அப்படிங்கிறது எபிசோடுக்கு எப்பயாவது ஒருக்க வரும் வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக வர்றது எக்ஸ்டென்சிக் அடிக்கடி வர்றது இன்ட்ரென்சிக் ஓகேவா ஸோ ஆஸ்துமா கம்மியாக அதில் வரும் அப்படின்னா எக்ஸ்டென்சிக்கில் தான் வரும் ஆஸ்துமா அதிகமாக இதில் வரும் அப்படின்னா இன்ட்ரென்சிக்கில் அதிகமாக வரும் அடிக்கடி வரும் ஓகே இப்போ மெக்கானிசமாக ஃபாஸ்ட் மாஸ்ட்மா எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர் முன்னாடி சொல்லி அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டரில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப்பான செல்ஸ் வந்து ரெக்கவர் ஆகும் ஒன்று பார்த்தீங்கன்னா மாஸ்ட் செல்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் ஸோ அதர் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் ஸோ இந்த செல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில மீடியேட்டர்ஸை செக்ரட் பண்ணுறாங்க வெரைட்டி ஆஃப் மீடியேட்டர்ஸ் செக்ரெட் ஆகுறாங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஸ்டோ க்ளாடின்ஸ் ஓகேவா ஸோ செல் மெம்ப்ரைனில் இருந்து ப்ரோஸ்டோ க்ளாடியின்ஸ் வருவாங்க அதே போல் ஹிஸ்டமின்ஸ் இன்டர்லூக்கின்ஸ் இந்த மாதிரி நிறையா மீடியேட்டர்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியாக செக்ரெட் ஆகுறாங்க ஸோ இந்த மீடியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிராங்கியல் ஸ்மூத் மசில்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த அலர்ஜி ரியாக்ஷன் வந்து உள்ளே போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க அதே போல் மிக்கயூசல் எடிமா நமக்கு ஃப்ளூட் அக்கோமினேஷன்லாம் பண்ணி அந்த உள்ளே வந்ததை தான் வந்து எப்படியோ வெளியே தரணும் அந்த பொல்யூஷனை வெளியே தரணும் அப்படிங்கிறதுக்காக மிக்கியூசல் எடிமாலாம் பண்ணி பார்க்குறாங்க ஸோ இது எல்லாமே இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஏர்வேவை அப்ட்ராக்ட் பண்ணிடுது அவ்வளோதான் ஏர்வேவை அப்ச்ராக்ட் பண்ணாமல் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா நார்மல் ஏர்வேவை அப்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு மூச்சு திணறல் வரனால இது ஒரு அஷ்டுமா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அது மற்றபடி இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ஸோ இதுக்கு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக பிராங்கோ டைலேட்டார்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா போதும் ஓகே அப்போ பிராங்கர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கா ஸோ ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஓப்பன் ஆகிரும் ஓகேவா அதே போல் அந்த ப்ளாகேஜ் எல்லாம் எடுத்துரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மீடியேட்டர்ஸை ரிலீஸ் ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கணும் ப்ரிவென்ஷன் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் மீடியேட்டார்ஸ் இங்கே தடுக்கலாம் அல்லது நமக்கு இன்ஃப்ளமேஷன் நடக்குது இல்லையா ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை தடுக்கலாம் சப்ரஷன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி பிராங்கியல் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஸோ பிராங்கஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிறனால தான் நமக்கு எடிமா புரூஸ் ஆகி நமக்கு ப்ளாகேஜ் நடக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தடுக்கலாம் அல்லது இந்த மீடியேட்டர்ஸை வேலை செய்ய விடாமல் அல்லது பிராங்கஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆன அப்படின்னாலே பிராங்கஸை டைலைட் பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நம்ம மாஸ்டர் செல்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மாஸ்டர் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண விடாமல் மாஸ்டர் செல்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம பிராங்கோடைலேட்டார்ஸுக்கு ஒரு சில ட்ரக்ஸ் பார்ப்போம் பிராங்கோடைலேட்டார் ட்ரக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கொடினர்ஜிக் ட்ரக்ஸ் அடுத்ததாக மெத்தில் சாந்தைன்ஸ் அடுத்ததாக பீட்டா டூ மைமெட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இன்ஃபர்மேஷன் தடுக்கிறதுக்காக கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் ஓகே இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் ஸோ ஆன்டி கொடினர்ஜிக் ட்ரக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டயாட்ரோபியம் புரோமைட் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போதும் டயாட்ரோபியம் புரோமைட் ஓகேவா அடுத்த மெத்தில் சேந்த எக்ஸாம்பிள் தியோபைலைன் அடுத்ததாக பீட்டா டூ சிம்பேத்தோமைடிக்ஸ் ஸ்ட்ரக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபெனோடரால் இதுக்கு ரெண்டு பார்த்துக்கலாம் ஃபெனோடரால் சால்மிடரால் ஓகேவா ஃபெனோடரால் அண்டு சால்மிட்டரால் ஓகேவா அதே போல் கார்ட்டிகோஸ்டைட்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்டிசோன் ஓகேவா கார்டிசால் ஹார்மோன் இருக்கல ஸோ அந்த ஹார்மோனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் தான் இந்த ஹைட்ரோ கார்டிசோன் அப்படின்றது அடுத்ததாக ப்ரெட்னி சோலோன் இந்த ட்ரக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக மாஸ்டர் செல் ஸ்டெபிலைசர் நம்ம மாஸ்டர் செல்லில் இன்னும் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது மூலமாக நம்ம எந்த ஒரு ரியாக்சன் நடக்காமல் ஆஸ்டமாக தடுக்க முடியும் ஓகேவா ஸோ மாஸ்டர் செல்லில் ஸ்டெபிலைஸாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நெடோ நெடோக்ரோமில் நெடோ நெடோக்ரோமில் அடுத்ததான் கெட்டோ டிஃபன் கெட்டோ டிஃபன் மட்டும் ஞாபகம் சிம்பிளாக இருக்கும் ஓகேவா அடுத்ததா லியூக்கோட்ரினிக் ஆண்டோகோனிஸ்ட் ஸோ இன்ஃபர்மேஷனுக்கு வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஆக்டாக ஒரு ட்ரக் தான் இதுவும் லுகோகரின் ஆன்டகோனிஸ்ட் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மோன்டி லுகாஸ்ட் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் போல் ஆன் ஆன்டி இன்ஃப்ளமேஷனுக்கு கார்டிகோஸ்டி டைட்ஸில் நம்ம இன்ஹெலேஷன்லேயும் நிறையா யூஸ் பண்ணலாம் ஆஸ்துமா தானே ஸோ அதுக்கு இன் இன்ஹெலேஷன் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு புடி சோனை ஸோ பிடிசோலைடு இந்த மாதிரியான ட்ரக்ஸ் அதே போல் ஃப்ளூனிசோலைடு இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கொடுக்கலாம் இன்ஹெலேஷன் மூலமாக ஸோ இந்த ட்ரக்ஸ்லாம் எப்படி ஆக்ட் ஆகிறாங்க இதோடய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன இதோடைய அட்வெர்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தனியாக பேசுவோம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ட்ரக்ஸ் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது ஆசமான என்ன அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகே கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா